வணக்கம். நான் உங்களுடைய ஆத்ம நண்பன். நாளும் கோளும் நன்னிலை பொருந்திய இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி, திருப்தி, சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூர்ணத்துவமான வாழ்த்துக்கள். இன்றைக்கி குரு பெயர்ச்சி பொது பலன்கள் 2023 நம்ம பார்க்க போகிறோம். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், இந்த 12 ராசிகளுக்கும் இந்த குரு பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி, உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை மொத்தம் 800 கோடி பேர். சராசரியாக 12 ராசிக்கும் ஒவ்வொரு ராசி விதமாக பிரித்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு ராசிக்கும 66,6,666 பேர் வருவாங்க. அப்போ அத்தனை பேர்த்துக்கும் நாங்கள் சொல்லக்கூடிய பலன்கள் தான் நடக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா, ஒரு மனிதனுடைய தனி மனித ஜாதகம் அப்படிங்கிறது லக்னம், லக்னாதிபதி, ராசி, ராசியாதிபதி, இது மட்டும் அல்லாமல் தற்போதைய தசை, புக்தி, அந்தரம், சூட்சமம், பிராணன் இதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து கோச்சார ரீதியாக கிரகங்கள் எப்படி இருக்குது, நடப்பு தசைக்கு உண்டான கிரகங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கக்கூடிய பலன்கள் தான் 100% பலன்களை கொடுக்கும். இருந்தாலும் கூட மனிதர்களை பொறுத்த வரைக்கும் குரு பெயர்ச்சியினால் என்னுடைய வாழ்க்கை மாறுதுன்னு நம்புகிறாங்க. லக்னம், லக்னாதிபதி ஒருத்தருக்கு கெட்டு போய் ராசியே பிரதானமாக இருந்து வழிநடத்தக்கூடிய சூழ்நிலையில் மட்டுமே இந்த கோச்சார பலன்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தனி மனிதனுக்கு 100%-20% பலன்களை கொடுக்கும். குறிப்பாக பார்த்துட்டிங்கன்னா, இந்த குரு பெயர்ச்சி பொது பலன்கள் யார் பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா, படித்தவங்க, அதேமாதிரி தொழிலுக்கு போகிறவங்க, வேலை செய்கிறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருமே முழுக்க முழுக்க முழுமையாக நம்புகிறாங்க. அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு காரியத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடி இந்த குரு பெயர்ச்சியில் என்ன சொல்லியிருக்கு, நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க, மறைஞ்சிருக்கக்கூடிய பொருளுக்கு மதிப்பு ரொம்ப ஜாஸ்தி. அப்போது குரு பெயர்ச்சி பலன்கள், சனி பெயர்ச்சி பலன்கள், ஜோதிடம் இதெல்லாமே இவ்வளோ வளர்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா, அது மறைஞ்சிருக்கக்கூடிய அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிற விஷயம், தெரியாமல் இருக்கக்கூடிய விஷயத்தை வெளிச்சம் போட்டு காட்டுறதுனால தான் இவ்வளோ பெரிய மதிப்பு மிக்க விஷயமாக குரு பெயர்ச்சி பலன் மாறி இருக்கு. அப்போ குரு பெயர்ச்சி பலன் உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா, குரு பெயர்ச்சி இது பொது பலன்கள் தான். 12 ராசிக்காரர்களுக்கும் தனி மனித ஜாதகம் இல்லாத பட்சத்தில் பெயர் நாமத்துக்காக ஒருத்தங்க பார்க்குறாங்க அப்படின்னா, தாராளமாக இந்த குரு பெயர்ச்சி பலன்களை முழுமையாக நம்பி தாராளமாக செயல்படலாம். அப்போ இந்த குரு பெயர்ச்சி பலனை பொறுத்த வரைக்கும் நவகிரகங்களில் இயற்கை சுபராக சொல்லப்படக்கூடிய குரு பகவான் மீனத்திலிருந்து மேச ராசிக்கு சஞ்சாரம் செய்யுது. அந்த இடத்துலருந்து தன்னுடைய பார்வைகள் மூலிமா சில ராசிகளுக்கு நல்லது செய்வார், சில ராசிகளுக்கு தீமையை தடுப்பார், கெட்டது செய்கிறதுக்கு அவர் தெரியாது. காலபுருஷ ராசிக்கு லாபஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 11 இட ராசியாக இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும், உங்கள் ராசிக்கு 3 இடத்துல குரு இருக்கிறதுனால கடின உழைப்பினால் ஜெயிக்கிறவங்க அத்தனை பேர்த்துக்கும் இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக இருக்கும். முயற்சியினால் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு மட்டுமே இந்த கும்பராசி அன்பர்களுக்கு உண்டு. உங்களுடைய எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள் எல்லாம் ஏமாற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கடினமாக சிரத்தை எடுத்து முயற்சி எடுத்து மட்டுமே வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். கும்பராசியில் ஒரு குழந்தை பிறந்திருந்துச்சுன்னா, அந்த குழந்தையை பொறுத்த வரைக்கும் 9 இடத்தை குரு பார்க்கறதுனால 9 இடம் தகப்பன் ஸ்தானம், அந்த குழந்தையினால் தகப்பனுக்கு நற்பெயர் புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. 15 பருவத்தினர்னு சொல்லப்படக்கூடிய 15-17 வயதுக்குள் இருக்கக்கூடிய மாணவ மாணவியர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு ஸ்தானத்துக்கு விரயத்தில் குரு இருக்கிறதுனால கடினமாக கஷ்டப்பட்டு முயற்சித்து சிரத்தை எடுத்து படித்தீங்க அப்படின்னா உயர்ந்த சாதனைகளும் உயர்ந்த மதிப்பெண்ணும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. வாலிபர்களை பொறுத்த வரைக்கும், வாலிபர்களுடைய கும்பராசிக்காரங்க வாலிபர்களாக இருந்தாங்க அப்படின்னா 4 இடம் வாகனஸ்தானத்துக்கு விரயஸ்தானத்தில் குரு அமர்ந்து ராகு இருந்து சனி பார்க்கறதுனால உங்கள் வாகனத்துக்காக நிறைய வீண் செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நேரத்தையும் வீண் விரயம் செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு. வாலிபர்களுக்கு 7 இடத்த சனி குரு 2 கிரகங்கள் பார்க்கறதுனால உங்களை பொறுத்த வரைக்கும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இறங்கி முற்பகுதியில் சங்கடங்கள், அவமானங்கள் ஏற்பட்டு பிற்பகுதியில் ஒரு சிலருக்கு மட்டுமே பெற்றோர்களோட சம்மதத்தினால காதல் திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. முதிர்கன்னிகள், கும்பராசியில் பிறந்திருக்கக்கூடிய ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் திருமணம் தள்ளி தள்ளி போயிடுச்சு அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்தில் முற்பகுதியில் திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது. சனி களத்திரஸ்தானத்தை பார்க்கறதுனால தாமதிச்சு குரு பார்க்கறதுனால பிற்பகுதியில் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. குழந்தை பாக்கியம்
உங்களுக்கு தடைப்பட்டு போயிருந்தா பிற்பகுதியில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இது மாதிரி காலகட்டத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். சொந்த தொழில், கடினமான உழைப்பு உழைக்கிறவங்க அத்தனை பேர்த்துக்கும் இந்த வருடத்தில் மிகச்சிறந்த லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. போர்வெல் தொழிலாக செய்கிறவங்க, கிரஷர் தொழிலாக செய்கிறவங்க, கிரைனைட் தொழிலாக செய்கிறவங்க, மணல், ஜல்லி, கல் இது மாதிரி தொழிலாக செய்கிறவங்க, அவங்கள பொறுத்த வரைக்கும் உடம்பை வேர்வை சிந்து பிழைக்கிற அத்தனை பேர்த்துக்கும் சிறப்பான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகுது. கடினமான உழைக்கக்கூடிய கனரக வேலைகள் செய்யக்கூடிய அத்தனை பேர்த்துக்கும் இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும். வேலை செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் முற்பகுதியில் சில சங்கடங்கள், வலிவேதனைகள், ஏற்ற இறக்கங்கள் ஏற்பட்டாலும் கூட பிற்பகுதியில் நல்லதொரு இடத்துல வேலை அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கனால இடம் மாறுதல் நிச்சயமாக உண்டு. கலைத்துறை, சினிமா, நாடகம், நடனம், பரதம், ஓவியம், இசை இது மாதிரி எல்லா துறையையும் பொறுத்த வரைக்கும் முற்பகுதியில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் பிற்பகுதியில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால யாருக்குமே கிடைக்காத இந்த நாள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. யார் செய்யாத செயல் நீங்கள் செஞ்சீங்கன்னா அதுக்கான பிரதிபலனாக யாருக்கும் கிடைக்காத வெகுமதி உங்களுக்கு கிடைக்க போகுது. சினிமா, நாடகம், இசை, அதே மாதிரி ஓவியம், பேச்சுத்திறமை இது மாதிரி துறையில் இருக்க அத்தனை பேரும் மிக உயர்ந்த இடத்துக்கு போக போகிறீங்க. மேற்படிப்பு, உள்ளூரில் படிச்சிட்ருக்க அத்தனை பேர்த்துக்கும் படிப்பு சிறப்பாக இருக்கும். வெளிநாடு, வெளி மாநிலம் போய் படிக்கிறவங்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக பார்த்து தான் படிக்கணும். உயர்ந்த படிப்பாக இருக்கக்கூடிய பிஹெச்டி இது மாதிரி படிப்புகள் படிக்கிறதுனா முற்பகுதியை விட பிற்பகுதியில் முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சால சிறந்ததாக இருக்கும். வெளிநாடு, ஏற்கனவே நீங்கள் தொழிலுக்காக பல முறை போயிட்டு போயிட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னா எந்த விதமான தவறும் கிடையாது, தாராளமாக போயிட்டு வரலாம். புதிய முயற்சி எடுத்து வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ இப்போ புதுசாக போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா சாலச்சிறந்த ஆண்டாக இந்த ஆண்டு இருக்காது. ராசியிலேயே சனி இருக்கிறனால மனிதனுக்கு ஆகாத அத்தனையும் கொடுக்கக்கூடிய கிரகம் சனியாக இருக்கிறனால நல்ல நபர்கள் மூலயமா நீங்கள் போகக்கூடிய வாய்ப்பு கிடையாது. ஏதோ ரூபத்தில் ஏமாற்றக்கூடிய நபர்கள்ட்ட சிக்கி சின்னாபின்னமாகி கஷ்டப்படுவீங்க. தயவு செஞ்சு ஒரு 8 மாத காலத்திற்கு பிறகு முயற்சி எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருப்பீங்க. புதிய முயற்சி, உங்களோட புதிய முயற்சிகள் அத்தனையுமே உருவம் கொடுக்கக்கூடிய ஆண்டாக அந்த ஆண்டு இருக்கும். 3ஆம் இடத்துல குரு இருக்கிறனால உங்களுடைய புதிய முயற்சி அத்தனையும் ஈடேறக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. சனி பார்க்கறனால சங்கடங்கள் வரும், விமர்சனங்கள் வரும், சோதனைகள் வரும். இதெல்லாம் கடந்து வந்தீங்கன்னா நிச்சயமாக சாதனை படைப்பீங்க. வாகன யோகம் கும்பராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா கும்பராசிக்கு 4ஆம் இடம் வாகனஸ்தானம், தாய்ஸ்தானம், படிப்பு ஸ்தானம், ஒழுக்கஸ்தானம். இதுக்கு 12ஆம் இடம் திரையத்தில் குரு அமர்ந்து ராகு இருந்து சனி பார்க்கறதுனால தாய்க்காக விரைய செலவு, படிப்புக்காக விரைய செலவு, வாகனத்துக்காக விரைய செலவு, வீட்டுக்காக விரைய செலவு பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கனால வீடு கட்டலாம், வாகனம் வாங்கலாம். பழைய வாகனங்களுக்கு வீண் செலவு செய்யாதீங்க, புது வாகனமே வாங்கிட்டு போயிருங்க. அது மட்டும் படிப்புக்காக செலவு பண்ணலாம், எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. ஆன்மீகம், ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டுன்னு சொல்ல முடியாது. உங்கள் ராசியிலேயே சனி இருந்து குரு 3ல் மறைஞ்சிருக்கிறதுனால நல்ல குருவோ நல்ல மனிதர்களோ கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஆன்மீகத்தில் கிடையாது. நம்பி ஏமாறக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது, ஜாக்கிரதையாக இருங்க. கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்குமா அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா லாபஸ்தானத்தை உங்கள் ஜாதகத்தில் குரு பார்க்குறாரு. ஏதோ ரூபத்தில் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாகவே இருக்கும். ஆனாலும் கூட ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க, இன்னொரு 3 மாத காலத்திற்கு ஃபைனான்ஸ் பண்ணாமல் இருந்து 3 மாதத்துக்கு பிறகு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கல் வாங்கல் ரொம்ப நல்லாயிருக்கும். கணிப்பொறி, கம்ப்யூட்டர், அக்கௌண்டண்ட் அல்லது ஐடி சார்ந்த துறையில் இருக்கவங்க புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் இல்லை புதுசாக ஒரு விஷயத்தை உருவாக்கணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக உருவாக்க முடியும். முயற்சி ஸ்தானத்தில் குரு இருக்கிறனால சனி பார்க்குறதுனால கடின முயற்சி எடுத்து உயர்ந்த புகழ் எடுக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு உண்டு. வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிருந்தீங்கன்னா 100%-20% பேர் மீண்டும் தாயகத்துக்கு திரும்பி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால பணத்தை அனாவசிய செலவு பண்ணாதீங்க, ஜாக்கிரதையாக கையில் தக்க வச்சுக்கோங்க, நல்லா இருப்பீங்க. அலையக்கூடிய தொழில் செஞ்சிட்ருக்கவங்களை பொறுத்த வரைக்கும் ஓட்டுநர்கள், டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கவங்க, பால் பாக்கெட் போடுறவங்க, தண்ணி கேன் போடுறவங்க, நியூஸ் பேப்பர் போடுறவங்க இவங்கெல்லாம் பொறுத்த வரைக்கும் ஏதோ ரூபத்தில் உங்களோட முயற்சிக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்கவே கிடைக்காது, ஏமாற்றப்படுவீங்க. இருந்தாலும் லாபஸ்தானத்தை குரு பார்க்குற ஒரு காரணத்தினால ஏதோ ரூபத்தில் படிப்படியாக பணம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் முன்னேற்றம் கிடைக்கும். அந்நிய மனிதர்கள், நீங்கள் வெளியிடத்துல போய் அந்த அடுத்த மனிதர்களோட வாழ்ந்துட்டு இருந்தாலும் சரி, அந்நிய நாட்டு வாழ் மனிதர்கள் நம்ம பக்கத்தில் இருந்தாலும் சரி, வெளி மாநிலத்தவர்களை வச்சு நீங்கள் வேலைக்கு அமர்த்தி தொழில் செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறப்பான காலம். காரணம், கும்பராசிக்கு 11ஆம் இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு தன் வீட்டை தானே பார்க்கறதுனால அந்நிய மனிதர்களால் மட்டுமே லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறதுனால நிச்சயமாக அந்நிய மனிதர்கள் நம்புங்க.
மிக உயர்ந்த இடத்துக்கு போவீங்க. விளையாட்டுத்துறை, விளையாட்டுத்துறையை பொறுத்த வரைக்கும் ஏமாற்றம் மிதமிஞ்சி வரக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு. உங்களுடைய முயற்சி எத்தனையும் தோக்கடிக்கப்படும். செய்யாத தவறுக்காக கெட்ட பேர் எடுப்பீங்க, அவமானப்படுத்தப்படுவீங்க. இருந்தாலும் கூட சாதிக்கணும்னு நீங்கள் பிறந்துட்டீங்க அப்படின்னா இந்த விஷயங்களாக கடந்து வந்தீங்கன்னா மட்டுமே சாதிக்க முடியும், நல்லா இருப்பீங்க. எதனால் விரயம்? உங்களை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்துல குரு இருக்குது. லாபஸ்தானத்தை பார்க்குறதுனால அனாவசிய செலவெல்லாம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது. தாய்க்கு 12 இடத்துல குரு இருக்குது, படிப்புக்கு 12 இடத்துல குரு இருக்குது, வீடு வாகனங்களுக்கு 12 இடத்துல குரு இருக்கிறதுனால உங்களை பொறுத்த வரைக்கும் நட்புக்காக விரைய செலவு பண்ணுவீங்க, தாய்க்காக விரைய செலவு பண்ணுவீங்க, அல்லது உங்களை கூட இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்காக விரைய செலவு பண்ணுவீங்களே தவிர அனாவசிய செலவு பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடையாது. வீடு வாங்குறதுக்காக, வாகனம் வாங்குறதுக்காக, இது மாதிரி நல்ல காரியங்களுக்காக மட்டுமே செலவு பண்ணக்கூடிய வாய்ப்பு உண்டு. நிதி, பணத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ வந்தாலும் உங்களுக்கு பத்தாது. ராசியிலேயே சனி இருக்கிறதுனால மிதமிஞ்சி பணம் வந்தாலும் உங்களுக்கு திருப்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக கிடையாது. எவ்வளோ லாபத்தை சம்பாதிச்சாலும் விரயம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. பெண்கள், பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் கடினமாக வேர்வு செந்தி பாடுபடக்கூடிய உழைப்பாளிகள் அத்தனை பேர்த்துக்கும் சிறப்பாக இருக்கும். செங்க சூளையில் வேலை செய்கிறவங்க, கிரஷரில் வேலை செய்கிறவங்க, மணல் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க, கட்டட வேலைக்கு போகிறவங்க, இவங்களும் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. துணி நூல் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு சிறப்பான ஆண்டுன்னு சொல்ல முடியாது, கடினமாக தான் இருக்கும். பெண்கள் விரும்பக்கூடிய ஆபரண தொழில் செய்கிறவங்களுக்கு சிறப்பான ஆண்டாக இருக்காது, கடினமாக தான் இருக்கும். அழகு சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். பியூட்டி பார்லர் வச்சு நடத்துகிறவங்க, சிகை அலங்காரம் பண்ணுறவங்க, ஒப்பனை கலைஞர்லாம் இருக்கிறவங்க, இது மாதிரி நபர்களை பொறுத்தவரைக்கும் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. நீதி, கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பிரச்சனை இது மாதிரி விஷயத்தில் இந்த வருடம் தள்ளப்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. தயவு செய்து அதை பிரச்சனை அப்படின்னா ஒதுங்கி இருக்கிறது நல்லது. உங்கள் பேரில் ஏற்கனவே ஒரு கேஸ் நடந்துகிட்ருக்கு, இந்த வருடம் சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. வீண் அலைச்சல், மன உளைச்சல் இதெல்லாம் நிச்சயமாக ஏற்படும். கவனமாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் இது மாதிரி விஷயத்தை தப்பிக்க முடியும். நீங்கள் ஒருத்தர் பேரில் செக்கு கேஸோ கோர்ட்டோ கேஸோ வம்பு வழக்கோ பிரச்சனையோ பாகப்பிரிவினை எல்லாம் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு பத்தில் ஏமாற்றப்படுவீங்க, கவனமாக இருங்க. மொத்தத்தில் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் பணம் நிறையா வரும், பணத்துக்கு தகுந்த செலவும் வரும், மன உளைச்சல் இருந்துகிட்டே இருக்கும், குழந்தைகள் தாமதமாக கிடைக்கும், திருமணம் தாமதமாக நடக்கும், குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் படிப்பு முன்னேற்றம் கிடைக்கும். வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருந்தாலும் கடின உழைப்பாளிகளுக்கு மட்டும் வெற்றி கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். ரொம்ப நன்றிங்க, அடுத்த பதிவாக சந்திக்கலாங்க. வணக்கம்.